தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு தரமான சம்பவம், அது என்ன அப்படின்னா சமூக அறிவியல் 10ஆம் வகுப்பு உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் இருக்கிறது. அதிலிருந்து எடுத்து 4 ஆப்ஷனை வச்சு நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மாதிரி தேர்வில் PDF டைப்பில் நம்ம சேனலில் கொஸ்டின் டைப்பில் பார்த்துக்கிருப்போம். அதவே இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக ஆன்லைன் டெஸ்ட் மாதிரியே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நண்பர்கள், மறக்காமல் இந்த ஆன்லைன் தேர்வை எழுதி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுற முடியுது அப்படின்றத. டெஸ்ட்டு முடித்தோடனே என்னென்ன ஆன்சர் அப்படின்றத நீங்கள் ஒரு மெட்டீரியல் மாதிரி கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இது மாதிரி ஓப்பன் அப்படின்னு கேட்கும், ஒரு பிளாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் நம்மளோட சேனலோடது. இங்கே கிளிக் செய்யவும் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் கிளிக் செஞ்சீங்க அப்படின்னா டைரெக்டாக அந்த க்யூஸுக்கு வந்து உங்களை கொண்டு போகும். இது போல் க்யூஸுக்கு கொண்டு போகும், கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா 10ஆம் வகுப்பு அப்படின்ற தகவல் இருக்கும். இங்கே ஆரம்பிக்கலாம் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேம் என்ன அப்படின்றத கொடுத்துட்டு ஸ்டார்ட் க்யூஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வினாக்கள் ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் என்னென்ன மாறிலாம் வினாக்களுக்கு பதிலளிக்கிறீங்க அப்படின்றது எல்லாமே ரிசல்ட் முதற்கொண்டு எல்லாமே பார்த்துக்கலாம். நண்பர்கள், மறக்காமல் இந்த டெஸ்ட்டை அடித்து பார்த்துட்டு இதில் எவ்வளோ மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய ரிசல்ட்டை நீங்கள் ஒரு மெட்டீரியல் மாதிரி கூட வச்சு படிக்கலாம். மிஸ் பண்ணாமல் அடித்து பாருங்கள் எவ்வளோ மார்க் வருது அப்படின்றத சொல்லுங்கள். சில நண்பர்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஜிமெயிலில் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஓப்பன் ஆகும், அல்லது ப்ரௌசரை மாற்றி பாருங்கள் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இந்த சைட்டில் இந்த எக்ஸாம் எழுதுறதுனால கூட ப்ராப்ளமாக இருக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகலை அப்படின்னாலும் ஓப்பன் ஆகும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்றத. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றொரு பயனுள்ள தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.